செலிபிரிட்டி சிலர் இறந்து போயிட்டதா சோசியல் மீடியால தகவல் வர்றதும், இதை கேட்டு ஃபேன் ஷாக் ஆகுறதும், அதுக்கப்புறம் அந்த செலிபிரிட்டியே எனக்கு எதுவும் ஆகலன்னு சொல்றதும் எல்லாம் சகஜமா நடக்கிற ஒண்ணுதான். இது போல இப்போ ஒரு விஷயம் நடந்திருக்கு. பாப்புலர் சிங்கர் அண்ட் ஆக்டர் லக்கி அலி COVID-19 இறந்து போயிட்டதா சோசியல் மீடியால ஒரு தகவல் வெளியாயிட்டு வந்துச்சு. ஆக்டர் லக்கி அலி இந்த ரூமரை ஸ்டாப் பண்ண தன்னோட சோசியல் மீடியா பேஜ்ல, நான் உயிரோட தான் இருக்கேன், நல்ல ஆரோக்கியமாவும் இருக்கேன், நீங்களும் வீட்டுல சேஃபா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன்னு ட்வீட் போட்டிருக்காரு. சமீபத்துல தான் பழம்பெரும் நடிகை நஃபிஷா அலி ஒரு பப்ளிகேஷன்ல ஆக்டர் லக்கி அலி தன்னோட ஃபார்ம் ஹவுஸ் பெங்களூர்ல இருக்கிறதாவும் எல்லாரும் நலமா இருக்கிறதாவும் சொல்லியிருந்தாங்க. குறிப்பிடத்தக்கது, சமீப காலமாவே திரையுலக சேர்ந்தவங்க சிலர் கொரோனாவால உயிரிழந்துட்டு வரது பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்திருக்கு. இன்னைக்கு நகைச்சுவை நடிகர் பாண்டு கொரோனாவுக்கு பலியாகி இருக்கிறாரு. இந்த தகவல் திரையுலகினரை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. கொரோனா தொற்றால இவரும் அவரோட மனைவி குமுதாவும் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு ட்ரீட்மெண்ட்ல இருந்தாங்க. ஆனா சிகிச்சை பலன் அளிக்காம இன்னைக்கு காலையில நடிகர் பாண்டு உயிரிழந்துட்டாரு. இவரோட மனைவி ஐசியூல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வராங்கன்னு, இவங்க உடல்நிலையை தீவிரமா மருத்துவர்கள் கண்காணிச்சுட்டு வரதாகவும் சொல்லப்படுது. கேபிட்டல் லெட்டர்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்தை ஆக்டர் பாண்டு சக்சஸ்ஃபுல்லா நடத்திட்டு வந்தாரு. அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொடியை வடிவமைச்சதும் இவர் தான் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது.